Hi friends, welcome to my channel. In this video, we will talk about WhatsApp channel. How to create a channel. This is how YouTube channel. That is how we create a WhatsApp channel. How to create a channel. Okay friends, video will go to the request. In this video, first time, subscribe to the bell icon. Click அதோட ஆல்ங்கற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் மொபைல வாட்ஸ்அப் ஓபன் பண்ணலாம் ஓபன் பண்ணதும் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா சாட் பக்கத்துல ஸ்டேட்டஸ்க்கு பதில அப்டேட் னு இருக்கும் உங்க மொபைல இந்த அப்டேட் ஆப்ஷன் வரலைனா ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணலைனா அப்டேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு அப்டேட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணலாம் Next page ல பாத்தீங்கன்னா status எல்லாமே வரும். உங்களோட status, உங்க friends போடுற status எல்லாமே இந்த page ல இருக்கும். இதுல எப்போ மாதிரி நீங்க உங்க status வந்து போட்டுக்கலாம். Same அதே page ல கீழ channels னு கொடுத்திருப்பாங்க. இதுல நிறைய channels இருக்கும். இந்த channel நீங்க follow பண்றதா இருந்தா follow பண்ணலாம். இதுல நம்மளோட WhatsApp channel எப்படி create பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல channels பக்கத்துல plus symbol கொடுத்திருப்பாங்க இத click பண்ணதும் ரெண்டு ஆப்ஷன் வரும் first one வந்து create channels second one வந்து find channels இதுல channel create பண்றதுனால create channel இந்த ஆப்ஷனை click பண்ணலாம் click பண்ணதும் இதுல சில information கொடுத்திருப்பாங்க அது என்னன்னா நம்ம create பண்ற channel public தான் இருக்கும் அதாவது எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் இருக்கும் next வந்துட்டு இதுல நம்ம யூஸ் பண்ற whatsapp நம்பரா இருந்தாலும் சரி profile picture இருந்தாலும் சரி யாருக்குமே தெரியாது next வந்து இந்த channel ஓட full responsibility நம்மள தான் இருக்கும் கொடுத்திருக்காங்க next வந்து continue கொடுத்துக்கலாம் Next வந்துட்டு இதே மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் போட்டோ கொடுத்திருப்பாங்க. இந்த ப்ரொஃபைல் போட்டோ பக்கத்துல ஒரு கேமரா சிம்பல் இருக்கும். அதை கிளிக் பண்ணதும் கேமரா ஆப்ஷன், கேலரி ஆப்ஷன் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதுல நீங்க போட்டோ எடுத்து போடுறதா இருந்தா கேமரா ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி போட்டோ வந்து எடுத்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்க போட்டோ போடுறதா இருந்தா கேலரி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேலரியில இருக்க ஏதாவது போட்டோ வந்து ப்ரொஃபைல் பிக்சரா நீங்க வச்சுக்கலாம். நான் கேலரியில உள்ள ஒரு போட்டோவை ப்ரொஃபைல் பிக்சரா செலக்ட் பண்றேன் நெக்ஸ்ட் வந்துட்டு வாட்ஸ்அப் சேனல் நேம் கொடுத்துக்கலாம் நான் இதுல ரிஜோ வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம் நான் இதுல யூடியூப் vlog னு கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து கிரியேட் சேனல் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணலாம் ஓகே இதுல வந்து சேனல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ்ல டாப்ல சேனல் லிங்க் னு கொடுத்திருப்பாங்க அதை எப்படி எடுக்கணும்னா பக்கத்துல 3 டாட் கொடுத்திருப்பாங்க அதை கிளிக் பண்ணதும் சேனல் இன்ஃபோ ஷேர் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க ஷேர் பண்றதா இருந்தா ஷேர் பண்ணி லிங்க காப்பி பண்ண அப்புறமா யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம் பேக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண வாட்ஸ்அப் சேனல் இருக்கும் இந்த கிரியேட் பண்ண சேனல் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அதை டெலிட் பண்ணவும் முடியும் அதுக்கு இந்த சேனலை ஒன் டைம் கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ண அப்புறமா இந்த பேஜ்ல டாப்ல 3 டாட் ஷோ ஆகும் பாருங்க அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணதும் இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சேனல் இன்ஃபோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம் நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல ஸ்க்ரோல் டவுன் பண்ணி போனா டெலிட் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணா நீங்க கிரியேட் பண்ண சேனல் வந்து டெலிட் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க